பேஷன்ட்ஸ் என்ற போது ஒரு குழப்பமான நிலையில இருக்கு. யாருக்கு கொரோனா இருக்கும் யாருக்கு இருக்காது அப்படின்றதே தெரியாத ஒரு நிலைமையில இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருமே வந்துட்டு நோய் வராம எப்படி தற்காத்துக்கலாம், நோய் வந்தாலும் அதில் நம்ம எப்படி மீண்டு எழலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஸோ நம்ம தமிழ் முறையில சித்த மருத்துவ முறையில என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிகாஷனரியா ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த கொரோனாவுனால வந்து கேசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாகிட்டே நாளுக்கு நாள் வந்து நமக்கு அதோட வீரியம் வந்து நமக்கு அதிகமாக அந்த பரவக்கூடிய தன்மை வந்து நமக்கு அதிகமாக இருக்கு. ஏன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய சுவாசம் ப்ளஸ் நம்மளுடைய வாயினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ட்ராப்ஸில் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது நமக்கு இந்த பரவக்கூடிய தன்மை வந்து அதிகமாகுது. இப்போது அந்த தொற்று இருக்கிறத நம்ம இப்போ வந்து நம்மளோட கைகளால் வந்து நம்ம தொட்டுட்டு நம்மளுடைய மூக்கு பகுதிகளிலையோ இல்லை வாய்ப்பகுதிகளிலையோ இல்லை கண் பகுதிகளிலோ நம்ம வைக்கும்பொழுது நமக்கு அந்த தொற்று ஈஸியாக நமக்கு வந்து உள்ளே போயிட்டு நம்மளுடைய சுவாச பாதையை வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுடைய நுரையீரலை வந்து பாதித்து நம்மளுடைய அடுத்து ஒவ்வொரு உறுப்புகளையும் நமக்கு உடல் முழுவதுமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு இறப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஏற்படுத்துது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ யாருக்கு கொரோனா இருக்குது அப்படிங்கிறத விட இப்போது நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட தாக்கம் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கொரோனா தொற்று வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போது நிறைய கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 100 கேசஸில் ஒரு 98% பார்த்தீங்க அப்படின்னா ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்குது. 2% தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தொற்றுக்கான அறிகுறிகள், இப்போ நம்ம சொல்லக்கூடிய காய்ச்சல், அதே மாதிரி வந்து தொண்டையில் வந்து வலிகள் ஏற்படுறது, நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படுறது, நமக்கு சுவை தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கொரோனாவுடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% தான் வந்து நமக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியுது. மீதி ஒரு 98% பார்த்தீங்க அப்படின்னா ஏ சிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். நமக்கு தொற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த அறிகுறிகள் எதுவுமே வந்து தென்படாமல் தான் அதிகமான பேஷண்ட்ஸ் வந்து இப்போ இருக்காங்க. இப்போ அந்த ஏ சிம்டமேட்டிக்காக இருக்காங்க நமக்கு அந்த அறிகுறிகள் வந்து தென்படலை அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ எந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு நபருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் உடத்துடைய அளவு பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல இம்யூன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொரோனா தொற்றுனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக தெரியாமல் ஏசிம்டமேட்டிக்காக வந்திருக்காங்க. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து கொரோனா தொற்றுனால பாதிப்படைஞ்சவங்க அப்படின்னா ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்க, அறிகுறிகள் வந்து இல்லாமல் கொரோனா தொற்று இருக்கிறவங்க, அப்படி இல்லைனா எந்த விதமான கொரோனானால பாதிக்காமல் நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பூஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம சமநிலையில் வந்து வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எந்த விதமான தொற்றுகளோ வந்து நமக்கு அட்டாக் ஆனால் கூட நமக்கு ஏசிம்டமேட்டிக் ஆகாம கூட நமக்கு அந்த வைரஸோட வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து போராடி நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணோம், அதற்கான முறைகளை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது தொற்று ஏற்பட்டவங்களும் ஏற்படாதவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும், நம்ம நார்மலாக இருக்கிறத விட நம்ம இம்யூன் சிஸ்டம் லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நல்லா பூஸ்டப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களும் பார்த்தோம் அப்படின்னா கற்ப முறை மூலிகைகளை வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்க சொல்கிறோம். கற்ப மூலிகைகளை வந்து அதிகமாக சேர்த்துக்கும் போது நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்டப் ஆகுது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கற்ப முறைகளில் இப்போ வந்து நமக்கு இந்த கொரோனா தொற்றுனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் பயம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டாலரேட் பண்ணி நம்ம வந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சிலமான இந்த யோகா தெரப்பி பிராணாயாம தெரப்பி இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த கபசுர குடிநீர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம். எப்படி வந்து டெங்கு காய்ச்சலுக்கு வந்து நம்ம நிலவேம்பு கஷாயம் வந்து எல்லாருமே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த டெங்கு காய்ச்சல்லேருந்து நம்ம வெளியில் வந்தோமோ அதே மாதிரி இந்த கொரோனா தொற்றுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கபசுர குடிநீரில் நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு அந்த சுவாச பாதையை வந்து பாதிப்படைய செய்யறதுனால இருந்தாலும் சரி நம்முடைய சீரண மண்டலத்தை நம்மளுடைய செரிமான மண்டலத்தை வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து ப்ராப்பராக வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த கபசுர குடிநீரில் இருக்கக்கூடிய அந்த 15 மூலிகைகளும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 11 மூலிகைகளை வந்து ஆய்வு பண்ணதில் முதல் கட்ட ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா தொற்றுக்கு ஒரு 70% வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே அந்த அந்த நம்மளுடைய டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து டெஸ்ட் பண்ண அந்த மூலிகைகளில் வந்து பெரும்பான்மையான மூலிகைகள் ஒரு 11 மூலிகைகள் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணதில் அதிகமான மூலிகைகள் வந்து இந்த கபசுர குடிநீரில் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போது 70% வந்து பாசிட்டிவ் அப்படி அந்த விஷயமும் வந்து நமக்கு தெரியும் பொழுது கண்டிப்பாக அந்த கபசுர குடிநீர் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த தொற்றுலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம், இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டான மத்திய இதில் சித்தா ரிசர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கபசுர குடிநீரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் ஒரு 9 மூலக்கூறுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா தொற்றுக்கு வந்து தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கான 9 மூலக்கூறுகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான ஆய்வுகளும் வந்து நமக்கு வந்து மேற்கொண்டு அதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் முதல் கட்ட ஆய்வில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தாலும் அதே மாதிரி ஏசிம்டமேட்டிக் எந்த விதமான அறிகுறிகளும் தெரியாமல் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த கபசுர குடிநீர் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எந்த விதமான தொற்றுகளிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கணுமா இல்லை வந்து எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் வந்து நமக்கு இருக்கும். இப்போ மூலிகை பொருட்கள் வந்து வச்சு நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம அந்த கபசுர குடிநீர் வந்து ஒரு 3 அல்லது 4 வந்து காலை மாலை 2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 வந்து நம்ம கேப் விட்டுட்டு திரும்பவும் நம்ம எடுத்துக்கலாம். அதே இந்த தொற்று ஏற்பட்டவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வந்து தொடர்ந்து காலையிலையும் மாலையிலையும் 2 வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நியூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அறிகுறி அதிகமாக வந்து தென்படாமல் ரொம்ப பாதிப்புகள் வந்து அதிகமாக மூச்சுத்திணறல் இந்த மாதிரி ஏற்படாத பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே வந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கணும், அதற்கான மருத்துவ முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் வந்து அந்த தொற்று ஏற்படாமல் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ப்ளஸ் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் வந்து அந்த தொற்றை வந்து நம்ம பரவாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்து விழிப்புணர்வோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஒருத்தொருத்தவங்களும் நம்மளை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம இப்போ சொல்லக்கூடிய சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம், அதே மாதிரி நம்மளுடைய அடிக்கடி வந்து நம்ம வந்து கைகளை வந்து வாஷ் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த மாதிரி தொற்றுலேருந்து ஈஸியாக வந்து நம்மளை வந்து தற்காத்துக்க முடியும். ஓகே, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்கம்மா, பேசலாம் இது டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி கொரோனா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது எல்லாருமே அச்சத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை முதியோர்களுக்கு தான் அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்குது, குழந்தைகளுக்கு இம்யூன் பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஒரு கட்டத்தில் குழந்தைகளுக்கும் வந்துச்சு ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கொரோனாவை பற்றி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான க்வெஸ்சன் என்னவா இருக்குன்னா என்ன மாதிரியான உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இருக்குது. பிகாஸ் உணவுன்றது நம்மளால் எடுத்துக்காமல் இருக்க முடியாது, எல்லா அத்தியாவசியத்தோட முக்கியமானது அவசியமா இருக்கக்கூடியது உணவா இருக்கு. ஒரு கட்டத்துல காய்கறி மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு அதிகப்படியா இருக்குன்றப்போ காய்கறியில நம்ம என்னென்ன உணவு எல்லாம் எடுத்துக்கலாம், அது எப்படி நம்ம வராம தற்காத்துக்கலாம்ன்ற ஒரு பலவிதமான கேள்விகள் இருக்கு. சோ அதற்கான விடை தர முடியுமா மேம்? ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி வயதானவர்களுக்கு தான் வந்து அதிகமாக வருது, ஆண்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக பரவலன்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக வந்து குழந்தைகளுக்கும் வந்து பாதிப்படையுது. அதே மாதிரி வந்து கன்சீவாக இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த தொற்று வந்து அதிகமாக பாதிப்படையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது டெய்லி அன்றாடம் நமக்கு தேவையான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய உணவு, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஆன உணவுகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கற்ப மூலிகைகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காய்கறிகளும் சரி பழங்களையும் சரி கற்ப மூலிகைகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து அதிகமாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கும் பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகமாக வந்து பூஸ்டப் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம். இது வந்து நம்ம லெமன் வந்து அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா வந்து பூஸ்டப் ஆகும். அதே மாதிரி நமக்கு வீட்லேயே வந்து கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அடுத்து நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து சாறு வந்து ஒரு 30 ml 15 ml வந்து
நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் போது அதுவும் வந்து நமக்கு ஒரு கற்ப மூலிகை தான். அதே மாதிரி விட்டமின் சி வந்து அதில் அதிகமாக இருக்கு. நமக்கு எடுத்துக்கும் பொழுது அதிகமான வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளால் பூஸ்ட் அப் ஆகும். அதுமாதிரி ஜிங்க் சார்ந்த உணவுகளும் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். எடுத்துக்கக்கூடிய நம்ம எல்லா விதமான கீரைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகளில் நமக்கு ஜிங்க் பிளஸ் நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கான மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கீரைகள்லையும் வந்து நமக்கு இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த தொற்று வந்து அதிகமாக வந்து பரவாமல் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய தொண்டை பகுதிகளும் நம்ம நேசல் வழியாகவும் நம்மளுடைய வாய் வழியாகவும் தான் நமக்கு அந்த தொற்று வந்து நமக்கு உள்ளே வந்து என்டர் ஆகுது. அப்போது அந்த 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 பாதையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளீனாக வந்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ டெய்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹாட் வாட்டரில் வந்து நம்ம கல் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து கார்கல் பண்ணி நம்மளுடைய அந்த தொண்டை பகுதியை வந்து நம்ம நல்லா வந்து கிளியர் பண்ணி நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கிறது நல்லது. டெய்லி மார்னிங்கும் சரி அதே மாதிரி நைட் தூங்க போறதுக்கு முடியும் வந்து டெய்லி வந்து நம்ம ஹாட் வாட்டர்ல கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா வந்து கார்கல் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த தொண்டை பகுதியை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேசல வந்து நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா வந்து ஸ்னீஸ் பண்ணி நம்ம வந்து அதனுடைய நம்மளுடைய மூக்கு சுவாச பகுதியை வந்து நம்ம வந்து கிளீனா வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரியான சளி தொந்தரவுகள் வந்து அதிகமா வந்து ஏற்படாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த தொற்று வந்து ஈஸியா நமக்கு அட்டாக் ஆகாம நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நார்மலா வந்து இந்த கபசுர குடிநீர் வந்து இந்த கரோனா வைரஸ்க்கு எடுத்துக்கும் போது நமக்கு கபம் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லும்பொழுது நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களில் இந்த கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த கொரோனா தொற்றில் வந்து அதிகமாக இருக்குது. அந்த கபத்தாது வந்து நமக்கு வந்து பாதிப்படையுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கபத்தாது வந்து நமக்கு பாதிப்படையாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். நம்ம இந்த வாத பித்த கபம் இந்த மூணும் வந்து நம்ம பாதிப்படையாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஓரளவுக்கு எந்த விதமான நோய் தொற்றுகளும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இந்த கபம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது இந்த குளூச்சி நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அந்த மியூக்கஸ் வந்து நமக்கு வந்து ஸ்பூட்டம் வந்து நமக்கு அதிகமாக வந்து செக்ரெட் ஆகி நமக்கு நம்ம நுரையீரலை வந்து தாக்குறது இதெல்லாம் தான் வந்து நமக்கு கபம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து நமக்கு சேராமல் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி தொற்று வந்து ஈஸியாக வந்து நமக்கு அட்டாக் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த கற்ப மூலிகைகள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணக்கூடிய இஞ்சி வந்து நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட தோலை வந்து நீக்கிட்டு அதை வந்து நம்ம தேனில் வந்து ஊற வச்சு நம்ம வந்து தேன் இஞ்சி தேனூரல் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சுக்கு வந்து வீட்லேயே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதையும் வந்து நம்ம நல்லா பொடி பண்ணிட்டு ஹாட் வாட்டர்லேயோ உள்ள பால்லையோ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சுக்கு எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கடுக்காய் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வீட்லேயே வந்து கிடைக்கக்கூடியதான். இந்த கடுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது நம்மளுடைய செரிமான உறுப்புகள் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து செயல்படும். அப்போ எந்த விதமான நோய்களும் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். அன்றாடம் வந்து நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ப்ராப்பராக நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த விதமான நோய்களும் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து ஈஸியாக வந்து சளி தொந்தரவுகள் இதெல்லாம் வந்துருப்போம். இப்போ வந்து வெயில் காலம் இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உடனே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு இப்போ நல்லா வேர்த்து இந்த வெயில் வேர்வையாக இருக்கும்பொழுது நம்ம குளிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்போ அதை ஐஸ்கிரீம்ஸோ இல்லை வந்து சில் வாட்டரோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு கபம் சார விஷயங்கள் வந்து நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகும் போது நமக்கு பித்தம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு கபம் சார்ந்த விஷயம் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தாகம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நமக்கு இந்த கோடை காலத்தில் குளிர்ச்சியான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணினாலும் அதை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த தொற்று வந்து நமக்கு ஈஸியாக வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஐஸ்கிரீம்ஸோ இல்லை வந்து சில் வாட்டர்ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாவே குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான தொற்றுகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு ஒரு டம்ளர் வந்து பாலில் வந்து நம்ம ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூளும் மிளகுத்தூள் வந்து ஒரு பிஞ்சும் வந்து ஆட் பண்ணி நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் அப் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து நல்லா இருக்கும்போது நமக்கு தொற்றுகள் வந்து வந்தால் கூட நமக்கு பாதிப்புகள் வந்து அந்தளவுக்கு வந்து ஏற்படாமல் அறிகுறிகள் வந்து அதிகமாகி நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கற்ப முறைகள் இந்த கொரோனா வைரஸ்னால் நம்ம வந்து தனிச்சிருக்கணும் நம்ம வந்து இந்த ஒரு சில கட்டுப்பாடுகளோடு நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன யோக பயிற்சிகள் வந்து வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணலாம். அதாவது பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய
நம்மளுடைய மூச்சு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு மைண்டும் வந்து ரிலாக்ஸ் ஆகும், நமக்கு அந்த சுவாச பாதையும் வந்து நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து அந்த தொற்றுகள் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே மேம், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம் கதிர், அசாம்லேருந்து. ஓகே, உங்களோட கேள்வி என்ன? மேடம் இப்போ எனக்கு இப்போ ஒரு ஒன்று இருக்கா மேடம், வயிறு என்னன்னா ஒரு மாதிரி சாப்பிட முன்னாடி இருக்கு, வயிறு வந்து அதாவது வயிறு ஊக்க மாதிரி இருக்கு மேடம். ஓகே சார், அது என்னன்னா ஒரு மாதிரி சவுண்ட் மாதிரியே வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஓகே சார், கேஸ் சவுண்ட் மாதிரி கேட்கற மாதிரி ஒரு மாதிரி கேட்கும், அதனால நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் கூட சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது வாங்கிக்கிற மாதிரி இருக்குன்னு சார் சொல்ல முடியும். சரிங்க சார், மோஷன் நல்லா ஃப்ரீயா போறீங்களா, மலச்சிக்கல் இருக்கா? மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுது சார் மேடம், அதே மாதிரி தொண்டை நாடி வரைக்கும் தொண்டை அடைக்கிற மாதிரி ஒரு இதாக. சரிங்க சார், இப்போ வலி இருக்குங்களா, வயிற்றுல வலி இருக்குங்களா, எரிச்சல் இருக்கா? வயிற்றுல அப்பகத்தா சுருக்கு சுருக்கு லைட் லைட் அப்பகத்தா வலி இருக்குங்க. சரிங்க சார், இப்போ நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃப்ரீயாக போனால் கூட நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாதம் சார்ந்த கேஸ் ஐட்டமான உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு வயிற்றில் வந்து குத்துற மாதிரியான வலிகள் இருக்கும், அதே மாதிரி ஒரு சில மாதிரியாக பிடிச்சு இழுக்கிற மாதிரியான வலிகள் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதிகமாக வந்து கிழங்கு வகைகள் வந்து உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கறத வந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உணவில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஓமம் வந்து நமக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடியதான், அது நல்லா வந்து பொடி பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டரில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்காது, செரிமானமும் வந்து ப்ராப்பராக இருக்கும். மூன்று வேளையுமே இந்த ஓமம் வந்து நீங்கள் பொடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த தொண்டையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அரிப்புகள் இருக்கு, இல்லை வந்து அடைப்புகள் இருக்கு, இல்லை சளி தொந்தரவுகள் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கார்கல் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹாட் வாட்டரில் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இப்போ ஒரு வாய் நம்ம ஒரு நல்லா வந்து ஒரு 2 மடங்கு வந்து தண்ணி வச்சு நல்லா கொப்பளிச்சு நம்ம வந்து ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து நல்லா கார்கல் பண்ணும்போது நமக்கு தொண்டையில் ஏதாவது தொற்றுகள் இருந்தாலும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு நார்மல் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நமக்கு அங்கே ஏதாவது தொண்டை பகுதிகளில் நமக்கு புண்கள் இருக்குது, அதனால் அரிப்புகள் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் வந்து வச்சு நம்ம கொப்பளிச்சு துப்பும்பொழுது நமக்கு நல்லா வந்து அந்த புண்கள் இருந்தாலும் வேறு ஏதாவது கிருமி தொற்று இருந்தாலும் நமக்கு வந்து நார்மல் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் அந்த சளி தொந்தரவுகள் மாதிரி இருக்கிற வரையிலும் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரே எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே கொஞ்சம் வெத வெதன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் இளம் சூடான தண்ணியே வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டே வரலாம். அதேமாரி ஜீரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டு அந்த வந்து பாயில் பண்ணி அந்த வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய குத்தல் மாதிரியான வலிகள் எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் நாங்கள் தாரமங்கலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? மேடம் அம்மாவுக்கு வந்து நெஞ்சரிச்சல் வாயு தொல்லை இருக்குங்க மேடம், நெஞ்சு கரிப்பு. ஓகே சார், ஓகேம்மா, ஒரு நிமிஷம் மேடம். சரிங்கப்பா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போனீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்காது. இப்போ மோஷன் வந்து நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக போகலை அப்படின்னா நமக்கு அதுலேருந்து மந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்பட்டு அதுலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் மேலெழும்பும் போது தான் நமக்கு இந்த புளிச்சையப்பம் நெஞ்சு கரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஏற்படுறது. இப்போ நீங்கள் வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடுக்காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட் ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வரலாம். இப்போ கடுக்காய் தோல் வந்து கிடைக்கல அப்படின்னா ஒரு 15 ml வந்து விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், 15 ml வந்து
விளக்கெண்ணெய் வந்து டெய்லி நைட் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இப்படி பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு, நமக்கு குடல் பகுதிகள் வந்து நல்லா கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு அங்கே வந்து கேஸ் ஃபார்மேஷனோ இல்லை அந்த மந்தமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படாது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கும்பொழுது குரோசானி ஓமம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், அது கூட ஜீரகம் வாங்கிக்கலாம். ரெண்டும் வந்து வாங்கிட்டு ஈக்குவலமன் பொடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. குரோசானி ஓமமும் ஜீரகமும் சேர்ந்த பொடி வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த நெஞ்சு கரைச்சல் புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். அந்த விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், திரும்ப அதுக்கப்புறம் விட்டுருலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப ஒரு 3 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கணுங்கிறதுல ஒரு 3 டேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த செரிமான உறுப்புகள் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாடி ஹீட் வந்து அதிகமாகுதா, வறட்சித்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உள்ளுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 to 3.5 liters வந்து உள்ளுக்கு வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வியர்வை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நமக்கு இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியர்வைத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்துவம் வந்து வியர்வையாக வந்து வெளியேற்படும்போது நமக்கு மோஷன் வந்து இருகிற தன்மை வறட்சித்தன்மை வந்து நமக்கு ஏற்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. இல்லை வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பாதாம் பிசின் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் பாடி ஹீட்டும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் அது டாக்டர் ஆன் கால். ஹலோ. பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அதிகமான கேள்வி என்னவா இருக்குன்னா, எனக்கு ஜென்ரலாகவே தொடர்ச்சியாக சளி தொந்தரவு இருக்குது, சைனஸ் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கொரோனாவோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இல்லை எங்களை டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடுமா, இந்த தும்மல் வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது கொரோனாவாக இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட கேசிஸ்டியை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த மாதிரி தான் தொந்தரவு இருக்குன்றாங்க. அது எப்படி மேம் வேரியஸ் பண்ணி பார்க்குறது, இல்லைனா பயப்படாமல் இருக்கலாமா? ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது, நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த சுவாச பாதையில் தொடர்ந்து நமக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வந்து ஆல்ரெடி நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்து அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த தொற்று ஏற்படும் பொழுது ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாச மண்டலத்தை வந்து அதிகமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த தொற்று வந்து நம்மளுடைய மேல் சுவாச குழாயில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அந்த தொற்று வந்து ஏற்பட்டு அங்கே வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நுரையீரலை வந்து பாதிப்படைய செஞ்சு நமக்கு நிமோனியா கண்டிஷன்ஸ் அதாவது நீர் கோக்குற மாதிரியான தன்மைகள் வந்து அதிகமாகிறது. அதே மாதிரி நம்மளுடைய சுவாசம் பண்ணும்போது நமக்கு அந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால தான் நம்ம நுரையீரல் வந்து அந்த ரத்த அணுக்களோடு அந்த ஆக்சிஜன் வந்து சேர்ந்து நமக்கு அந்த இரத்த சுத்திகரிப்பு பணி வந்து நடந்து அதுக்கப்புறம் நம்ம உடல் முழுவதும் வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம இந்த மேல் சுவாச குழாய் கீழ் சுவாச இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஆல்ரெடி நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, நமக்கு சளி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து போயிட்டு இந்த தொற்று வந்து அஃபெக்ட் ஆகி நமக்கு இன்னும் வந்து பாதிப்புகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இப்போ நமக்கு சைனசைட்டிஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி அடிக்கடி வந்து சளி தொந்தரவுகள் ஏற்படுற பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிவென்டிவாக ப்ரிகாஷனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நமக்கு வேது பிடித்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். இப்போ அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுவாச குழாய் நம்மளுடைய அதையும் வந்து நல்லா கிளியர் அவுட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியும் வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றும். இப்போ வேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டுவைஸோ ஒரு த்ரைஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து ஹாட் வாட்டரில் நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய துளசி, நொச்சி இந்த மாதிரி இலைகள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து வேது பிடிச்சோம் வீக்லி டுவைஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இல்லைனா ஒரு வாரத்திற்கு 2 முறை வந்து நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய சுவாச பாதையும் வந்து நமக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டி அந்த காற்றறைகளில் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து கிளியர் ஆகும். அதே மாதிரி நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்துமா தொந்தரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு அந்த நம்மளுடைய பிராங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சுவாச குழாயோடைய வீக்கம் ஏற்பட்டு நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த
மியூக்கோஸ் வந்து நமக்கு வந்து சேரும்பொழுது சளித்துணர்வுகள் வந்து நமக்கு உள்ளேயே போயிட்டு நமக்கு நுரையீரலை சுற்றி வந்து அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது தான் நமக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து வருது. நம்மளுடைய எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து மூச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் வரலையும் வந்து அந்த ஆல்வியோலை வரை வந்து போயிட்டு நமக்கு வெளிவராமல் நமக்கு ஷார்ட்டாக வந்து நமக்கு வந்து ப்ரீத் பண்ணும்பொழுது அந்த வீசிங் சவுண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படுது. அப்போது அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு நம்ம அதற்கான மருத்துவம் ஃபஸ்ட்டு வந்து அந்த நுரையீரல் வந்து நமக்கு சுத்திகரித்து உள்ள இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் ஃபுல்லாக வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னாதான் நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை நம்ம வேற ஏதாவது வந்து இப்போ வந்து பஃபோ இல்லை வேற ஏதாவது நெபிளைசஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டைமுக்கு மட்டும் அந்த மியூக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலகல் தன்மை ஏற்பட்டு நமக்கு வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு அதிகமாகும் போது நமக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து இல்லாமல் இருக்கும். அப்போது இந்த ஆஸ்துமா சைனசைட்டிஸ் இந்த மாதிரி காமன் கோல் ரிப்பீட்டடாக இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொற்று வந்து அந்த சுவாசப்பாதையை வந்து முதல்ல வந்து பாதிப்படைகிறதுனால முதல்ல அந்த தொற்று வந்து அந்த அந்த அது வழியாக வந்து நமக்கு நுழைகிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. அது நம்ம வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு இப்போ சொன்ன மாதிரி வந்து வேது பிடித்தல் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேங்கெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா பூங்கற்புறம் வந்து ஆட் பண்ணி நம்மளுடைய நெஞ்சு பகுதிகள் விலா எலும்புகள் முதுகு பகுதி நம்மளுடைய நெற்றி பகுதிங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேது பண்ணுவோம். அந்த அதே அந்த தைலத்தையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு 5-7 drops போட்டு நம்ம வேது பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் வெளியில் வரும், நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் வந்து ஈஸியாக நமக்கு வாய் வழியாக நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிராணாயாம பயிற்சியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருந்தாலும் ஆஸ்துமா தொந்தரவுகள் இருந்தாலும் நம்ம பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது நமக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அந்த சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த சுக்கு திப்பிலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பொடி பண்ணி தேன்லையோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சளிகள் வந்து சேராமல் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நமக்கு வீட்டில் ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடியது தும்பை பூ வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் டவலில் வச்சு நம்ம பிழுந்துட்டு அந்த சாரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேசல் நம்மளுடைய துவாரத்துலேயும் வந்து பார்த்திங்க நம்ம மூக்கு பகுதிகளையும் 2 drops விட்டு நம்ம ஸ்னீஸ் பண்ணி விட்டோம் நல்லா வந்து சிந்தி விட்டோம் அப்படின்னாவே நமக்கு நம்மளுடைய அந்த மூக்கு தண்டுவிட பகுதிகள் வந்து நல்லா வந்து கிளியர் அவுட் ஆகும். எந்த விதமான தொற்றும் வந்து நமக்கு இருந்தால் கூட அது மூலியமாக நம்ம வெளியேற்றலாம். இப்போ நமக்கு லேசா வந்து ஒரு தும்மல் ஏற்படுது இல்லை ஒரு கரகரப்பு தொண்டையில் வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் பயப்படுங்கிறதுல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆவி பிடிக்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய அந்த நேசில் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறது நம்ம தொண்டை பகுதியை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த எந்த விதமான தொற்றும் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து டெய்லி வந்து இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாவே இந்த சைனஸ் பேஷண்ட் ஆஸ்துமா பேஷண்ட்டு தொடர்ந்து அடிக்கடி ரெக்கரண்டாக வந்து கோல்டு ஏற்படுறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே மேம், அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, பையனுக்கு 18 ஓகேமா, அவளுக்கு எனி டைம் அதிகமாக வேர்த்து ஓகேமா சொல்லுங்க பேசலாமா. சரிங்கம்மா, இப்போ நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு நமக்கு மோஷன், யூரின், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வழியாக வந்து வியர்வை தன்மை இது மூணு தான் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாடம் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த மூன்றும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம உடம்புல நடந்துச்சு நம்ம மோஷன் வந்து ப்ராப்பராக போயிட்டோம் யூரின் வந்து கரெக்டாக வந்து பாஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி நமக்கு வியர்வை வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம உடம்புல வந்து எந்த விதமான டாக்ஸின்ஸோ கழிவுகளோ வந்து சேராமல் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த மூன்று விஷயங்களும் வந்து கரெக்டாக நமக்கு நம்ம உடம்புலேருந்து எலிமினேட் ஆகி வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது. இப்போ வியர்வைத்தன்மை வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஹீட் வந்து அதிகமாகும்போது நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வியர்க்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. இப்போது நமக்கு அந்த நீர்த்துவம் மட்டும்தான் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். மற்றபடி வேறு விதமான எந்த விதமான
இதுவோ வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தணும் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். வந்து ஒரு 3 to 3.5 liters இல்லை 4 liters வரலையும் நமக்கு வியர்வை தன்மை நீர்த்துவம் வந்து நம்ம உடம்புல வந்து குறையும் பொழுது அதிகமாக உள்ளுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நீர் சார்ந்த உணவுகள் காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பழங்களும் வந்து அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி காய்கறிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சுரக்காய், புடலங்காய், இந்த மாதிரி பூசணிக்காய், இந்த மாதிரி விஷயங்கள் நீர் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வந்து ஆகாமல் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அதே மாதிரி இப்போ நமக்கு வியர்வைத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கும்பொழுது நம்ம வந்து போய் குளிக்கிறதோ இல்லை வந்து சில்லுன்னு வாட்டர் வந்து எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பாடி ஹீட் அதிகமாகாமல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு வறட்சி தன்மை அதிகமாகும் பொழுது நமக்கு ஹீட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஆயில் பாத் எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலையிலிருந்து கால் வரலையுமே பாதம் வரலையுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்கும்பொழுது நமக்கு பாடி ஹீட்டும் குறையும். நமக்கு நீர்த்துவமான விஷயங்கள் வந்து நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வியர்வைத்தன்மை வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால எந்த விதமான எனர்ஜியும் வந்து நமக்கு லாஸ் ஆகாது. நம்ம டீஹைட்ரேஷன் மட்டும் ஆகாமல் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம தண்ணி அதிகமாக உள்ளுக்கு எடுத்துக்கணும். நீர் சார்ந்த உணவுகள் பழங்கள் கழங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது நீங்கள் பயப்படுங்கிறது இல்லைம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ராஜேஷ் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? நான் எம்மா நகர் இருந்து பண்றேன் மேடம், சென்னையிலிருந்து. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன மேடம்? நம்மளுக்கு வந்து தலைவலி வருது மேடம், தலைவலி மழக்கம் வருது. ஓகே, இதனால இப்ப நம்ம டேப்லெட் டாக்டர் போடும் அது சரியா எடுக்கல. ஓகே சார், சப்போஸ் நம்ம வேலைக்கு போறோம்னு குளிச்சுட்டு வேலை பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோ, அப்படியே கேராயிட்டு நாக்கெல்லாம் வருது மேடம், லைட்டா மூச்சு வாங்குது, நடுக்க முடியல மூச்சு வாங்குது, அப்படி லோ பிபி மே ஆயிடுச்சு, அப்படியே எழுத்து கம்மியாகி உட்காந்துறேன். அப்படியே சுறுசுறுப்பு இருக்க மாட்டேங்குது. சரிங்க சார், பிரஷர் செக் பண்ணிருக்கீங்களா? பாஸ் அடிக்கடி மேடம், 5 நிமிஷம் கழிச்சு ஈவினிங் பாஸ் வருது. ஓகே, அப்புறம் நல்லா சாப்பிடறோம்னா சாப்பிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டீ பாஸ் கிடைக்குது. ஓகே சார், இப்போ அதனால எந்த வேலையும் செய்ய முடியல என்னால, இந்த ஹெல்த் அப்படியே ஒண்ணுமே இது உடம்பு அப்படியே விளவெல்லாம் ஆயிடுது, அப்படியே உட்காந்துருது. ஓகே சார், இப்போ அதுதான் மேடம் பிரச்சனையா. ஓகே சார், சுகர் செக் பண்ணிருக்கீங்களா? சுகர் பார்க்கல மேடம், பிபி பாத்துக்கிறாங்க. பிபி வந்து ஒருத்தர் பாத்துக்கணும்னா பிபியோட கம்மின்றாங்க. ஓகே, நம்ம நல்லா நார்மலா நான் நல்லா தான் சாப்பிடுறேன். ஓகே சார், இப்போ நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அதிகமா வந்து பசித்தன்மை வந்து அதிகமா இருக்கிறது, அடிக்கடி வந்து நமக்கு பசி வந்து அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தாகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது, நம்ம எவ்வளவுதான் வந்து தண்ணி எடுத்தாலும் கூட நமக்கு அந்த தேர்ஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூரின் வந்து நம்ம வந்து அடிக்கடி பாஸ் பண்றது, இப்போ வந்து ஒரு 1 hour ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடா வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும், அதே மாதிரி நீங்க சொன்ன டயர்ட்னஸ் அப்படிங்கிற அந்த சிம்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக வந்து இப்போ டயர்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணதுனால நமக்கு வந்து டயர்டாக இருக்குது, இல்லை வேறு நமக்கு அதிகமாக உணவுகள் வந்து ப்ராப்பராக நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது இல்லை. நமக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப லோவாச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த டயர்ட்னஸ் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம சுகர் டெஸ்ட்டே வந்து பண்ணி பார்க்காம இருப்போம், ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு சுகர் இருக்கா டயர்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே போயிட்டு வந்து பிளட்ல சேர்ந்து நமக்கு கலோரிஸாக வந்து மாறாமல் நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே வந்து குளுக்கோஸ் லெவலாகவே இருக்கும். அப்போது எனர்ஜி வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்கும் வந்து போகாமல் நமக்கு குளுக்கோஸாகவே வந்து போயிட்டு நம்ம ரத்தத்தில் வந்து நமக்கு சேரும்பொழுது நமக்கு எனர்ஜி உடம்புக்கு வந்து போகாமல் ஒரு ஒரு செல்களுக்கும் வந்து போகாமல் நமக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு உடல் சோர்வு இருக்குது, ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது, ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட நம்ம ரொம்ப வந்து உடல் சோர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது கூட நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு தாகம் அதிகமாக இருக்குது, அடிக்கடி வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணுறதான ஒரு சென்சேஷன் இருக்குது, இல்லை வந்து அடிக்கடி வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சுகர் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கணும். நமக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தலை சுற்றல், மயக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம 3 months ஆவரேஜ் HbA1c வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட்பனல் ரெண்டும், அது கூட நம்ம 3 மாதமாகவே நமக்கு ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய அந்த HbA1c வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுக்கணும். கண்டிப்பாக மற்ற நேயர்களுக்கும் வந்து சொல்கிறேன், டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு உடம்புல வந்து சத்து குறைபாடு இருக்குது,
இல்லை நம்ம வேலை செய்கிறதுனால நமக்கு வந்து இந்த உடல் சோர்வு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம அலட்சியமாக வந்து விடாமல் கண்டிப்பாக நமக்கு அதிகமான உடல் சோர்வு இருக்குது, டயர்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி எல்லாருமே வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க, அது கூட வந்து ஆவாரம் பூ இது ரெண்டும் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டரில் நீங்கள் அந்த வெந்தயமும் ஆவாரம் பூவும் சேர்ந்து அந்த பொடி வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டே வாங்க. இது கூட நீங்கள் ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு அரை லெமனும் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 3 to 5 drops வந்து சேர்த்துக்க சொல்லியிருப்போம். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாசி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம், அன்னாசி சாறு வந்து எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கரும்பு சாறு வந்து நீங்கள் அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அன்னாசி ஒரு நாள் வந்து எடுத்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கரும்பு சாறு மாறி மாறி வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. அது கூட இப்போ அந்த லெமன் ஜூஸும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இது கூட பார்த்தீங்க உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து சிறுகன் பீலை வந்து கிடைக்கும், அது வாங்கிட்டு அதை நல்லா பொடி பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அதாவது 1/4 பங்கா வந்து சுண்டி வந்தவுடனே அதையும் வந்து நீங்க உள்ளுக்கு எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பித்தப்பை கற்கள் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகி நமக்கு மோஷன் வழியாக வெளியில் வரும். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக செரிமானமாகக்கூடிய ஈஸிலி வந்து அதாவது ஆவியில் அவித்த உணவுகள் வந்து நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து இல்லாமல் பித்தப்பை கற்கள்னால ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் செரிமான தொந்தரவுகள் இந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிகமான நீர் காய்கறிகள் வந்து உணவுகளை வந்து சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பித்தப்பை கற்கள் ஈஸியாக வந்து மோஷன் வழியாக வெளியில் வரும். இதுக்கு நீங்கள் சர்ஜரியோ இல்லை அந்த பித்தப்பை கற்களையே அந்த கற்களை வந்து நம்ம அதோட சைஸை பொறுத்து நம்ம அதற்கான மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு மோஷன் வழியாக எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நம்ம அந்த பித்தப்பையே வந்து முழுவதுமாக ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹர்பல் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். திருச்சியில் இருக்குது உங்களுக்கு நியர்பையாக. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் அதோட அளவுகளை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்னமா? என் பேர் ஜீவா மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருச்சில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரி. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இந்த ஒரு 6 மாசமா மேடம் தொண்டை வலியா இருந்தது. என்னன்னா டாக்டர் போய் காமிச்சோம், காமிச்சதுக்கு அவங்க சொன்னாங்க உங்க வயித்துல புண்ணு இருக்கனால உங்களுக்கு தொண்டையில பெயினா இருக்கு அப்படின்னாங்க. ஓகேம்மா. சொல்றாங்க உங்களுக்கு அமிலம் வந்து அதிகமா சுரக்கறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு, இதெல்லாம் எழுந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. சரிங்கம்மா. இப்போ என்ன பிரச்சனை? இது புண்ணுனால உங்களுக்கு அந்த தொண்டையெல்லாம் இழுத்து பிடிக்கிறா என்னன்னு உங்களுக்கு புரியல மேடம். சரியா? சரி, கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுங்க மேடம். சரிங்கப்பா. இப்போது நமக்கு அல்சர் இருந்துச்சு, நமக்கு வயிற்றில் வந்து புண்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே நமக்கு கேஸ் ஃபார்மேஷன், நமக்கு மந்தம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட்டு நமக்கு அதுலேருந்து வந்து ஒரு கெட்ட வாயு வந்து நமக்கு மேலெழும்பும்போது நமக்கு நம்மளுடைய தொண்டை பகுதிகள், நம்மளுடைய நெஞ்சு பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எரிச்சல் ஏற்பட்டு அந்த கேஸ் வந்து படும்பொழுது நமக்கு அதிகமான எரிச்சல், குத்துற மாதிரியான வலிகள், இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு அந்த HCL செக்ரீஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த புண்களில் வந்து அந்த ஆசிட் வந்து நமக்கு படும்பொழுது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும். இப்போ எப்படி
அப்படியே வெளியில வந்து ஒரு புண் இருக்கும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு ஆசிடோ ஒரு இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதில் படும்போது நமக்கு எரிச்சல் வலி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுதோ அதே மாதிரி நம்மளுடைய உணவு குழாய்கள் நம்மளுடைய தொண்டை பகுதிகளிலிருந்து நம்மளுடைய வயிறு பகுதிகள் வரலையும் குடல் பகுதிகள் வரலையும் நமக்கு ஏதாவது புண்கள் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஏதாவது கேஸ் மாதிரி வந்து நமக்கு படும்பொழுதோ இல்லை வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி காரமான உணவுகள் வந்து எடுத்துக்கும் பொழுதோ நமக்கு அந்த புண்களில் படும்போது வலிகள் எரிச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த HCL செக்ரீஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம பசித்தன்மை வந்து ஏற்பட்ட உடனே வந்து நம்ம வந்து உணவு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பசித்தன்மை ஏற்படும் பொழுது நம்ம உடனே வந்து உணவு வந்து எடுத்துக்கணும். இல்லை நம்ம லேட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆசிட் செக்ரீஷன் வந்து அந்த புண்களில் படும்போது வலிகள் வந்து நமக்கு அதிகமாகும். நம்ம உணவு வந்து உடனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உணவை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு அந்த ஆசிட் வந்து ஹெல்ப் பண்ணும், நமக்கு புண்களில் வந்து பாதிப்பை வந்து அதிகமாக ஏற்படுத்தாது. இப்போ வயிற்றில் இருக்க புண்கள் வந்து ப்ராப்பராக நமக்கு ஆறணும் அப்படின்னா நீங்கள் உணவில் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி மார்னிங் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு தொண்டை பகுதிகளிலேருந்து நம்ம குடல் பகுதியில் வரலாம் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே நல்லாவே வந்து ஆற ஆரம்பிக்கும். இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து அதிகமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அந்த திக்கான பால் இல்லாமல் ஒரு தேர்ட் டைம் எடுக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள பால் வந்து நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிட்டீங்க நீங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தொண்டை பகுதியிலேருந்து குடல் பகுதி வரலையும் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து நல்லா ஆற ஆரம்பிக்கும். இது கூட வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகுதா, இப்போ நமக்கு வந்து அல்சர் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு சாப்பிட்ட உடனே வந்து வலிகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுனாலே வந்து ப்ராப்பராக வந்து உணவு எடுக்காமல் இருப்போம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் டைம் வந்து உணவு வந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பசித்தன்மை ஏற்படும்போதே நம்ம வந்து உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும். அப்போது நமக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும்போது உணவு எடுத்தால் நமக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து உணவுகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் மோஷன் வந்து ப்ராப்பராக போகாமல் இருக்கும். நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். திரிபலா சூர்ணம் வந்து டெய்லி நைட் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த செரிமான உறுப்புகள் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செயல்பட்டு நமக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதே திரிபலா சூர்ணம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கடுக்காய் தோல் நெல்லி வற்றல் தாண்டிரிக்காய் இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா துவர்ப்பு தன்மையுடையது. அதனால் வந்து நமக்கு அந்த திரிபலா சூர்ணம் வந்து உள்ளுக்கு நீங்க எடுக்கும்பொழுது தேன்ல வந்து mix பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து தேன்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படினாவே அந்த புண்கள் எல்லாமே வந்து நல்லா ஆற ஆரம்பிக்கும். அந்த துவர்ப்பு தன்மை வந்து அந்த புண்கள் வந்து இன்னும் அதிகமாகாம வந்து பாத்துக்கும். அதனால வந்து கடுக்காய் தோல் நெல்லி வற்றல் தாண்டிரிக்காய் இது மூணு சேர்ந்த திரிபலா சூர்ணம் வந்து நீங்க உள்ளுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ வந்து மணத்தக்காளி கீரை வந்து நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கும் பொழுது நமக்கு அந்த புண்கள் வந்து ஈஸியாக ஆற ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு வந்து எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, வயிற்று பகுதிகளில் எரிச்சல் இருக்குது, தொண்டை பகுதிகளில் வந்து எரிச்சல் இருக்குது, வலிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக வந்து குளிர்ந்த உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துப்போம். அதாவது சில்லுன்ற வந்து வாட்டர் எடுக்கிறது, அதிகமாக வந்து தயிர் சாதம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது, மோர் இந்த மாதிரி வந்து நம்ம குளிர்ச்சியான உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த புண்கள் வந்து எனக்கு ஆறு மாத காலமா இருக்கு, ஆனா இப்ப வந்து சளி தொந்தரவுகள் வந்து அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எரிச்சல்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தயிர் சாதம் மோர் சாதம் குளிர்ந்த உணவுகள் வந்து அதிகமா சேர்த்துக்கும் பொழுது, கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமா சேர்த்துக்கும் பொழுது நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பேலன்ஸ் பண்ணி உணவுகள் வந்து நம்ம ஒரே சார்ந்த உணவுகள் வந்து எடுக்காம நமக்கு நீங்க உள்ளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப காரமா வெறும் வந்து தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி எடுக்காம காய்கறிகள் வந்து நல்லா அவிச்சுட்டு மிளகு சீரகம் இந்த மாதிரி வந்து போட்டு அவிச்சுட்டு நீங்கள் வந்து உணவுகள் வந்து சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும். அந்த புண்களில் வந்து வலிகளும் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதனால் வந்து புளிச்ச தயிர் புளிச்ச மோர் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்காம பேலன்ஸ் பண்ணி வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக வந்து கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த புண்கள் எல்லாமே நல்லா ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமா? நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சார்? சுத்தையன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம், தும்பல் வந்து அடிக்கடி வந்துருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா கூட வருது, அது சைனஸ் பரவாமா இருக்குமா? ஓகே, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? அது எப்பயும் மந்த்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஒன் டே ஃபுல்லா வருது. சரிங்க சார். தலைபாரம் மூக்கடைப்பு அந்த மாதிரி இருக்குங்களா? அப்ப அந்த டைம் மட்டும் களி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே சார்.
இப்போ நமக்கு தும்மல் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நமக்கு உடலுக்கு வந்து ஒவ்வாத ஒரு பொருள் வந்து நமக்கு நேசல் வழியாக வந்து போகும்போது நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் வழியாக உள்ளே போகும்போது இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தும்மல் மூலியமாக அதை வெளியேற்றுறதுக்கு அந்த ஃபாரின் பாடியை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு தும்மல் ஏற்பட்டு அதை வந்து வெளியேற்றும். அப்போது அது ப்ராப்பராக வந்து அந்த ஃபாரின் பாடி வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா நமக்கு தும்மல் வந்து நம்ம ஒரு இரண்டு முறை மூன்று முறை அந்த மாதிரி தும்பும் போது நமக்கு வெளியிலேருந்து உள்ளே போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வந்து வெளியில் எலிமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் நமக்கு ஏற்பட்டு சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்படாது. இல்லை நம்ம வெளியிலேருந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் பாடி வந்து நமக்கு நேசல் வழியாக போகும்போது நமக்கு தும்மல் ஏற்படும். இருந்தாலும் கூட அந்த ஃபாரின் பாடி வந்து இம்யூன் சிஸ்டம் லோவாக இருக்கிறதுனால நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியில் போயிட்டு நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும் பொழுது தான் நமக்கு அடிக்கடி வந்து தும்மல் ஏற்படுறது, அடுக்கு தும்மல் மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியில் இருந்துட்டு நமக்கு இன்ஃப்ளமேஷனை வந்து ஏற்படுத்தி நீர் கோர்க்கிற தன்மையை வந்து ஏற்படுத்தி நமக்கு அந்த தும்மல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி தலைபாரம், தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள், அதே மாதிரி அந்த நீர் கூக்குற தன்மையினால தான் நமக்கு அந்த சளி தொந்தரவுகள், மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படும். அதனால் வந்து இப்போது எப்பயாச்சும் ஒரு முறை வந்து நமக்கு தும்மல் ஒரு முறை இரண்டு முறை ஏற்படுது அப்படின்னா நம்ம பயப்படணுங்கிறதுல நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு தும்மல் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஒரு ஃபாரின் பாடி வந்து உள்ளே போகும்போது அதை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் நமக்கு இயற்கையாகவே அந்த தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து தும்மல் ஏற்படுது, இப்போ ஒரு முறை வந்து தும்பும் போதும் ஒரு 20 முறை 10 முறை வந்து நமக்கு அடுக்கு தும்மல் மாதிரி வந்து ஏற்படுது, நமக்கு நேசலில் வந்து அடைப்புகள் வந்து ஏற்படுது, தலையில் வந்து ஒரு தலைபாரம் வந்து ஏற்படுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது நம்ம வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேது பிடித்தல் அப்படிங்கிற அந்த ஆவி பிடித்தல் விஷயம் வந்து நமக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வச்சு நம்ம வந்து வேது எடுத்துக்கலாம். இப்போ வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேது எடுத்துக்கலாம். துளசி, கற்பூரவள்ளி, நொச்சி இலை, மஞ்சத்தூள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம போட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 15 நிமிடங்கள் வந்து நம்ம ஆவி பிடிக்கும்போது, அதாவது வேது பிடிக்கும்போது நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், நீர் கோர்த்திருந்தாலும், வீக்கம் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து எலிமினேட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நம்ம பாரம்பரியமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறோமோ, வாந்திக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து பண்ணுறோமோ, அதே மாதிரியே நம்மளுடைய நேசல்ல நம்மளுடைய மூக்கு துவார பகுதியை வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு நசியம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம 1.5 மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அது ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஆயில் பாத் எடுக்கணும். இந்த மாதிரி முறைகள்ல இந்த நசியம் அப்படிங்கிற அந்த விஷயமும் நமக்கு வந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ நசியம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூக்கு துவாரத்தை வந்து க்ளீன் பண்ணுறது தான். இப்போ நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய இப்போ தும்பைப்பூ எடுத்துக்கலாம். தும்பைப்பூ வந்து சாறு எடுத்து நம்ம 2 டிராப்ஸ் விட்டு அந்த நல்லா ஸ்னீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த நேசல் ஃபுல்லாகவே வந்து கிளியர் அவுட் ஆகும். இது வந்து நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் அடிக்கடி வந்து நமக்கு ஏற்படுது, சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம 45 நாட்களுக்கு ஒரு முறை இந்த நசியம் ட்ரீட்மெண்ட் வீட்லேயே வந்து நம்ம அந்த ஸ்னீஸ் பண்ணி நம்ம சுவாச பாதை நம்மளுடைய மூக்கு பகுதிகளை வந்து நம்ம வந்து கிளியர் அவுட் பண்ணிக்கிட்டோம், க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆவி பிடிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது கூட திப்பிலி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து திப்பிலி எடுத்துக்கலாம். திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை இந்த மாதிரி மூலிகைகள் வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி காலையில் 1-3 கிராம் நைட்டு 1-3 கிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த சிற்றரத்தை, திப்பிலி, பேரரத்தை இதெல்லாம் கிடைக்கலனா நீங்கள் ஆவி பிடிக்கிற விஷயம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த வேது பிடித்தல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே இப்போ நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த தலைபாரம், தலைவலி இதெல்லாமே வந்து அந்த நீர் எல்லாமே நமக்கு வெளியில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஆவி பிடிக்கும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும் சார். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன? மதுரையிலிருந்து பாஸ்கர் பேசுகிறேன் மேடம். ஓகே பாஸ்கர், உங்களோட கேள்வி என்ன கேட்கலாம்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு ரிமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு மேடம். ஓகே சார். இப்போ வந்து காலில் கொஞ்சம் வீக்கமா இருக்கு மேடம். ஓகே, இது சரியாங்களா இல்ல இது ஒரு அடிக்கடி இப்படிதான் வருங்களா? ஓகே, அந்த டீடைல் தெரியல மேடம். ஓகே சார், காலில் வீக்கம் இருக்கு மேடம், ஜாயின்ட் பெயின் எல்லாம் கொஞ்சம் வலிக்குது. ஓகே,
இப்போ நம்ம முடக்குவாதம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நம்ம வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதுவும் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல செல்களே நம்மளுடைய மற்ற செல்களை வந்து அழிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம்ல நம்மளுடைய சின்ன சின்ன விரல் மூட்டுகள்லேருந்து நம்மளுடைய பெரிய மூட்டுகள் வரலையும் நம்மளுடைய முழங்கை முழங்கால் இந்த மாதிரி பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வலிகள் வீக்கங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வீக்கத்தோட இப்போ ரெஸ்டில் இருந்துட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க, இப்போ தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப அந்த இருக்கிற தன்மை அந்த விரைப்பு தன்மை வந்து அந்த கை விரல்களை மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ பெரிய மூட்டுகளாக இருந்தாலும் நம்ம வந்து அதை அதோடைய வேலைகளை வந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்கவாதத்துடைய சிம்டம்ஸ். இப்போ நீங்கள் முடக்கவாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால லைஃப் லாங் வந்து நம்ம பெயின் கில்லர்ஸ் வலி மாத்திரைகள் மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவத்தில் நம்ம ஆட்டோமியூன் டிசீஸாக இருந்தாலும் நம்மளுடைய முடக்குவாதம்க்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம முடக்குவாதம் டெஸ்ட்னா ஆரிய ஃபேக்டரும் நீ நம்ம சிஆர்பி இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணும்போது அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாம் குறையிறதுக்கு இப்போ வீட்லேயே ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நார்மல் வாட்டர் எடுத்துக்கிற மாதிரி அந்த பார்லி வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா குறையணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஒற்றடம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நமக்கு முடக்குவாதம் பேஷண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வலி வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஜாயிண்ட்லாம் வந்து அசைக்காமல் விரல்கள்லாம் வந்து அசைக்காமல் அப்படியே வந்து வச்சுட்டே இருந்தாங்கனாவே அப்படியே ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகி அது ஷேப்பே வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து நமக்கு முடக்குவாதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் வந்து டெய்லி வந்து அதுக்கான எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து அதுக்கான ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அது கூட ஒற்றடம் வந்து கொடுக்கலாம். அப்போ வந்து வீட்டில் குடிக்கக்கூடிய நொச்சி தழுதாழை ஆமணுக்கு இந்த மாதிரி இலைகளை வந்து விளக்கணையில் வந்து நீங்கள் வதக்கிட்டு ஒரு பொட்டனை மாதிரி கட்டிட்டு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஒத்தடம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குறைஞ்சி வலிகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை, நமக்கு முடக்குவாதம் வந்து கண்டிப்பாக நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து மதுரையிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம், உங்களுடைய ஆரிய ஃபேக்டர் லெவல் சிஆர்பி லெவல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவம் கொடுப்பாங்க. ஒரு அந்த ஆரிய ஃபேக்டர் லெவலை பொறுத்து எத்தனை மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். இது கூட வர்ம சிகிச்சையும் வந்து நம்ம பண்றோம், நீங்க நேரில் கூட போய் பார்க்கலாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ கொரோனா சார்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு எடுத்துரிஞ்சுக்கிட்டாங்க மேம். இந்த கை கழுவுதல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தாண்டி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் அவங்க ரெகுலராக வச்சுக்கிறது நல்லது? பிகாஸ் ஒரு கிருமி வந்துருச்சு அப்படின்றத தாண்டி எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல முடியுமா? ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு எந்த விதமான நோய்களும் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஹைஜீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம காலையில் தூங்கி எழுந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலை கடன் அதாவது மலம் வந்து நம்ம வந்து மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து போகிறது அது வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு எந்த விதமான நோய்களும் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வந்து மோஷன் வந்து இப்போ எந்த இப்போ நீங்கள் நேயர்கள் வந்து கால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகுதா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த மலம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அன்றாடம் வந்து ப்ராப்பராக வெளியேற்றுறதுக்கு நமக்கு மோஷன் யூரின் வியர்வை இது மூலியமாக வந்து நம்ம வெளியேற்றினோம். அப்போ நமக்கு வந்து டெய்லி மார்னிங் வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு ஒரு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி வந்து நம்மளுடைய முக சவரம் வந்து நம்ம பண்ணிக்கிறோம், ஷேவ் பண்ணிக்கிறோமோ, எப்படி வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய குடல் பகுதியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பேதிக்கு வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து மருத்துவம் வந்து நம்ம எடுத்து பேதிக்கு வந்து மருந்து, அதே மாதிரி நம்ம வாந்தி பண்ணுறதுக்கும் வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது. அதில் ஒரு விஷயம் தான் நசியா
மதியம் அப்படின்னு சொன்னது நம்மளுடைய சுவாச பாதையை வந்து கிளியர் அவுட் பண்ணுறது. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது. இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா